ஸோ ரொம்ப சுவாரஸ்யம் முடிச்ச ரெண்டாவது ரெண்டு. இப்போ நம்ம வந்து மூணாவது ரவுண்ட் போகிறோம். மூணாவது ரவுண்டு, மூணாவது ரவுண்டில் கொஞ்சம் பிளேசஸை மாற்றிருக்கோம். நீங்களே பாருங்க, நவனை ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம், நம்ம குரூவை பின்னாடி வச்சுருக்கோம். இந்த ரவுண்டு மூணாவது ரவுண்ட் எப்படி போகுது நம்ம பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ரைட், ஓகே கைஸ் ரெடி? ப்ரோ ரெடியா? ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட். அப்பலமே சுட்டான். சீக்கிரம் என்ன யோசிக்கிறீங்க, என்ன வரைஞ்சாங்களோ அதை மட்டும் வரீங்க. சமஸ்கிருத வார்த்தை வேற எதுவும் தலைகீழே ஆயிடக்கூடாது. மன்னிச்சிருக்கலாம், எனக்கு தெரியல என்ன இப்படி எப்படிதான் வந்துச்சேன். சத்தியமா நீங்க பிடிச்சி கஸ் பண்ணு, பார்ப்போம். ஈஸியாக தான் வரையிறோம் இல்லை. ஸோ ஏதோ கொடிய நட்டி விட்ட மாதிரி இருக்கு. இப்படி வளைஞ்சான் இப்படி. இப்போதான் கடைசி, இப்போதான் கடைசி. இதே கடைசி தான் லாஸ்ட்டு. ஸோ நம்ம லாஸ்ட்டாக இந்த ட்ராயிங் நம்ம எப்படி முடிக்க போகிறோம். ஓகே நல்லதான். இதான் லாஸ்ட்டு. இத பார்த்தா மார்கழிக்கு எங்க அக்கா போடுற கோலம் மாதிரியே இருக்கு. ஏன்டா போயிருக்கு. நம்ம ஃபைனல் ரவுண்டுக்கு போவோம், அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை நம்ம உருவாக்குவோம். ஓகேவா? ஓகே, உங்கள் எல்லாத்தையும் கெடுத்தேனா? ஓகே. ஸோ வந்து இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், லாஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து பார்ப்போம் கரெக்டாக வருது அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் ரவுண்ட் போவோம் ப்ரோ.
நீங்களும் பேண்டிங்க முடிக்க போறீங்க, எப்படி இருக்கும் போது கரெக்டாக பண்ணுவீங்களா? அது எனக்கு தெரியல தெரியல என் பின்னாடி உள்ளவங்க தான் கேட்கணும். பின்னாடி இருக்கு, நீங்கள் இருக்கீங்க. ரெண்டு இது கொஞ்சம் சொந்தத்தில் துணிச்சு, இது கொஞ்சம் ஆக்சுவலாக எக்ஸாக்டாக எதுவுமே கொண்டு வரலாம் பார்க்குறேன். பார்க்குறேங்க இப்பயே வாக்கு மூலம் தானே இவனுக்கு ஏதாவது தப்பா வருது, அதுக்காக நான் அத்திருப்பேன். அங்கே பாருங்க ஓம்லாம் போட்டு வச்சுட்டேன், ஓம் பூஜை எல்லாம் போட்டு வச்சு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ரொம்ப நம்பிக்கையாக இருக்கு, இந்த ஃபைனலியாவது நம்ம ஆல்மோஸ்ட் அந்த டிராவிங் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ரெடி, ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட். அவ்வளோதானா? அடுத்து உங்களுக்காக கொஞ்சம் ஓடி போச்சு. எங்க வச்சான் தெரியல அந்த புள்ளிய. தெரிஞ்சு வேற எதுவும் வைக்க போகுது. அப்படிதான் இருக்கு. காய்ச்சி பண்ணும் போது லாஸ்ட் இந்த இடத்துல முடிக்க போகிறோம். பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் என்ன வரப்போகுது அப்படின்ட்டு. ஓகே முடிச்சாச்சு. ஏ ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் இது இன்னும் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு கை நம்ம வீடியோவில் எடுப்போம், மறைச்சிக்கிட்டு நான் எடுத்து காட்டுறேன். போட்டு பாருங்க என்ன வந்துருக்கு. இந்த புளி பதத்துல குழந்தை வச்சு ஒரு இதுல வச்சு அனுப்புவாங்க தண்ணியில, அதுதான் கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப் பண்ணி மேல குறையோட டெக்னாலஜியோட. நீங்க எவ்வளவு உங்களோட கேட்டு காட்டுங்க. இது 2035 வர போற கார் கார் வருவோம். இது வந்து லவ்வர்ஸ் டேட் பண்ற கொடை, அதுக்கு கீழே டெக்கரேஷன் புல்லு டேபிள். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம வந்து ரிவீல் பண்ணிடலாம் என்னன்னு. காய்ஸ் ஓகே 1 2 3 ஸ்டார்ட். கொடை தான் ஆக்சுவலாக பெருசாக ரொம்ப போடல. நான் எவ்வளோ எப்படி பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒரு டிராயிங் தான் இது. என்ன பண்றது உங்களுக்கு, என்ன வந்து வர முடியும்?
இது இதான இது என்ன குத்திக்கிறீங்களா என்ன வருது கோடி கொடச்சு காலா அதான் சொன்ன 2035 இப்படி ஒரு மாடல் ஒண்ணு வரப்போகுது லம்போர்கினி கம்பெனி நிறுவனமே இதை ஒண்ணு ரிலீஸ் பண்ண போகுது நம்ம இப்ப வீடியோ முடிச்சுக்கலாமா அவங்க மணி உள்ளது நகையோட கட்டல நடந்திருக்கு ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ வேறு ஏதாவது சொல்லுமா அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு ஏதாவது நான் தவறு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருக்கேன் அதெல்லாம் கமெண்ட்ல அப்படின் தெரியும் மற்றபடி நாங்கள் கொஞ்சளவு சுவாரஸ்யமாக கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து எங்களோட பெஸ்ட்டை கொடுத்தோம் அவ்வளோதான் ஓகே பாய் ஸோ வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ எல்லாம் பாய் கேட்டுங்க பாய்